ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஏப்ரல் மாதத்துக்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் எப்போ தாங்க ஓப்பன் ஆகும்? மீதி உள்ள அப்டேட்ல எப்போங்க ஓப்பன் ஆகும்? இந்த கேள்வி தொடர்ந்து கேட்குறீங்க. இந்த கேள்விக்குண்டான முழுமையான ரீப்ளே வீடியோவாக அது இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு நபர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதில் பின் பண்ணி வைப்ப, இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வர்றதுக்கு ஏன் கால தாமதம்ன்ற காரணம் மட்டும் தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி தெலுங்கு வருடப்பிறப்பு முன்னிட்டு டிடிடியோட இஓ ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார். நம்ம கூட படித்தோம், நம்ம கூட ரிலீஸில் வந்து ஜூன், அதாவது ஏப்ரல் மே அண்ட் ஜூன் இந்த மாதங்களில் அதிக பக்தர்கள் கூட்டம் வருவாங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாரு. அதன் எதிரொலியாக இதில் டிக்கெட் குவான்டிட்டி ஒருவேளை அதிகப்படுத்துகிறாங்களா, சப்போஸ் டிக்கெட் குவான்டிட்டி குறைக்கிறாங்களா என்ற தகவல் எனக்கு தெரியல. இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் டிலேக்கு உண்டான காரணம் மட்டும் கிளீனாக தெரியுது. இப்போ வார இறுதி நாளில் 30,000 டிக்கெட்டும் வார நாளில் 25,000 டிக்கெட்ன்ற கணக்கில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 300 தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க ஆன்லைனில். சப்போஸ் ஓரளவு குறைக்கிறாங்களா இல்லை அதிகப்படுத்துறாங்க, ஏன்னா அந்த ப்ரெஸ் நோட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சாமானிய பக்தர், டிக்கெட் இல்லாத இலவச தரிசன பக்தர்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படும் அறிவிச்சிருந்தது. அதன் எதிரொலியாக அதில் குவாலிட்டி குறைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து ரெக்கமெண்டேஷன், விஐபி ரெக்கமெண்டேஷனோட தர்ஷன் டிக்கெட்டு யாரும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு குறைச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் எதிரொலியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு 300 தர்ஷன் டிக்கெட்டாக 30,000 to 25,000 டிக்கெட்டாக குறைக்கிறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதனால் மட்டும்தான் இந்த டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். 300 தர்ஷன் டிக்கெட்டும் வரும், 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட்டும் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு. திருமாய ரூம் புக்கிங் மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் இந்த 4 அப்டேட்டு கண்டிப்பாக வரும். இதன் கூட திருப்பதி கோயிலுள்ள சேவா டிக்கெட்ஸ் அப்டேட்டும் வரும், வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். இதுதான் எக்ஸ்பெக்டிக்கு கிடைச்சிருக்க அப்டேட். இது கூட ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் குவான்டிட்டி குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா நிறைய பேர் கேட்பீங்க. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறதுல எந்த குவான்டிட்டி பிரச்சனை இருக்காதுங்க. திங்கள், புதன், சனி மற்றும் ஞாயிறில் 25 நாள்களும், மீதி செவ்வாய், வேளன், வெள்ளி இந்த நாட்களில் 15,000 டிக்கெட்டை தராங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது, அதே நடைமுறை தான் தொடரும்ன்றது உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நபர் சந்தேகம் கேட்டிருந்தாரு, திருமலை ரூம் புக்கிங் நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு தான் வரோம், ரூம் புக் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருமலைக்கு வர்றவங்க தரிசன டிக்கெட்டு தான் ரூம் புக் பண்ணுன்ற ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ரூமோட ரெண்ட் 100 ரூபாங்க, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா. இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி புக் பண்ணி வச்சுட்டாலும் போதும். சப்போஸ் உங்களோட பிளான் கேன்சல் ஆனாலும் நீங்கள் ரூமை கேன்சல் பண்ணால் உங்களுடைய அமௌண்ட் ஒரு ரீஃபண்டுக்குள்ள வந்துடும். மினிமம் 3 நாளைக்கு கூட கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது திருப்பதிக்கும் பொருந்தும், இது திருமலைக்கும் பொருந்தும். தாராளமாக ரூம் புக்கிங் முன்னாடியே பண்ணி வச்சா, சப்போஸ் பிளான் மாறினா மாற்றினா டேட்டெல்லாம் மாற்ற வழி கிடையாது. நீங்கள் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த டேட்டில் தான் இருக்குது, டேட் மாற்ற வழி கிடையாது. கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் போதுமானதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், தொடர்ந்து நிறைய பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்தேகங்கள் கேட்டால் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அலிபிரி டைமிங் என்ன, திவ்ய தர்ஷன் டோக்கன் இது தான் கேட்குறீங்க. எல்லா வீடியோவிலும் அப்டேட் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப அதை கேட்டு கேட்டு அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அதை பண்ணுறது கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். வாழ்க வளமுடன்.